இப்போ இந்த மாதிரி ஈச்சமர கம்பி, அந்த கம்பி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. கம்பி வந்து ஒரு கம்பி போதும். இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரையும் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் வேணும். ரன்னிங் வயர் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சைஸில் எடுத்துருக்குறேன். இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றை பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, இல்லைனா லூஸாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஒரு ரெண்டு தடவை நல்லாவே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வயர் டைட்டாக இருக்கணும். அடுத்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் ஒரு ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஃப்ளவரை அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரன்னிங் வயரை வச்சு சுற்றிட்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அது டைட்டாகவே சுற்றிட்டே வரணும். இதே மாதிரி மூணாவது பீஸையும் டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ரன்னிங் வயரை சுற்றிக்கோங்க. இப்போது அடுத்த பீஸ் இதே மாதிரி ஒரு இதை வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்று பாருங்கள். இந்த மாதிரி வச்சாச்சு. இதை டைட்டாக ரெண்டு சுற்று சுற்றிக்கோங்க. அடுத்த பீஸ் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். நல்லா டைட்டாக ரன்னிங் வயரை சுற்றிக்கோங்க. ரெண்டு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த வயர் நம்ம ஸ்பேஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் கரெக்டாக பார்த்து பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராக செஞ்சதை அடுக்கி வச்சுட்டே வாங்க. நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளவர் வச்சுருங்க. நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ளவரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் விட்டுருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் வைக்கணும். நீங்கள் ரன்னிங் வயர் சுற்றுறத நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி என்ன பண்ணுன்னா ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த ஸ்பேஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரே பக்கமாகவும் வச்சுட்டே வரக்கூடாது, சுற்றி சுற்றி வச்சுட்டே வரணும். அடுத்த ஒன்றில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுட்டே வாங்க. ஸ்பேஸ் இருக்க இடம்லாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எல்லாமே டைட்டாக சுற்றிட்டே வரணும். இதே மாதிரியே சுற்றி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள் நல்லா டைட்டாக போடுங்க. இது இனிமே ஃபுல்லாகவே நம்ம சுற்றி சாதாரணமாக சுற்றி போட்டுகிட்டே வருவோம் பார்த்தீங்களா. ஒரு கம்பியை சுற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் மேலே எப்படி சுற்றி போட்டுகிட்டே வந்தோமோ அதே மாதிரி தான் சுற்றி போட்டுகிட்டே வாங்க. இப்போது இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கம்பியில் சுற்றுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுன்னா ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் இந்த கம்பியிலையும் சுற்றிட்டே வரணும். அதுக்கு நீங்கள் ரன்னிங் வயரை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த கம்பியில் எவ்வளோ சுற்றுறது தேவைப்படுதோ அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டேன். இப்போது சுற்றுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டையும் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடணும். இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும், இதை நல்லா பார்த்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எடுக்கணும். ஏன் ரன்னிங் வயர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன்னா, கட் பண்ணி விட்டுருக்கிறேன்னா, நம்ம வந்து இந்த கம்பி வந்து கொஞ்சம் நிற்கிறது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இதை வந்து ரெண்டு அல்லது மூணு தடவை அதே ரொட்டேஷனில் கொண்டுகிட்டே வரணும். பாருங்கள்
இதே மாதிரி திரும்பவும் சுற்றிட்டே வரணும். இந்த மாதிரி அப்படியே பாருங்கள், அந்த கம்பி தெரியாமல் நம்ம சுற்றி விட்டுறணும். இதில் ஒன்றுமே இல்லைங்க, கம்பி தெரியாமல் சுற்றிட்டே வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கம்பி தெரியாமல் சுற்றி முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி தெரியாமல் சுற்றி விட்டுறணும். அடுத்தது இந்த ரவுண்டை சுற்றி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்படி வெளியில் எடுத்து எடுத்து தான் கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டே வரணும். இப்படியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்பி வந்து தெரியாமல் நம்ம ரொட்டேட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரொட்டேஷனில் வச்சுட்டு பாருங்கள், உங்களோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதே மாதிரி திரும்ப ஒரு தடவை அப்படியே கொண்டு வந்து நம்ம சொருவுறதுக்கு முன்னாடி அப்படியே திரும்ப ஒரு தடவை சொருவி விட்டுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை கொண்டு வர்றோம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விடணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிடுங்க. பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு உங்களுக்கு திரும்ப வேணும்னா இன்னும் ஒரு ரவுண்டு கூட அப்படியே கொண்டு வரலாம். ஒவ்வொரு தடவுமே இந்த வயரை வந்து உள்ளே விட்டு விட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வாங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி இந்த கம்பி ஃபுல்லாகவே சுற்றிட்டே வரணும். சுற்றிட்டே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ரவுண்டு திரும்ப ஒருக்காக கூட நீங்கள் சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு தடவை நீங்கள் சுற்றி முடிச்சுக்கோங்க. நான் இதை ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டேன். நம்மளோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும், ஏன்னா இதில் வந்து மூணு தடவை மொத்தம் சுற்றி முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி சைடில் உள்ள கம்பிக்கும் மூணு தடவை கொண்டு போயிருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு அதே ரவுண்டை தான் நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வர போகிறோம். இதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் நம்ம வந்து சுற்றிட்டே வந்திருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு இதுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம நல்லா டைட்டாக தான் சுற்றிருப்போம், அதனால் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத அந்த அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக சுற்றிக்கணும். இப்போது இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த வயரை இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஃப்ளவர் வாஷ் ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் எப்படி போடலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதை வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வயர் கூடை ஃப்ளவர் வாஷ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மிச்சம் ரிமைனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு இதுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டேன், ரிமைனிங் வயரை அப்படியே கட் பண்ணியும் விட்டுருங்க. பாருங்கள், கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது நமக்கு ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா நெருக்கமாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதில் 40 பீஸ் வயர் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்குறோம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வாஷ் மாடல் மாதிரி நிறைய மாடல் இருக்குது, அது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் லிங்க்காகவும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வயர் கூடையில் பூஜை கூட ஃப்ரேம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.